2023 ஜல்லிக்கட்டு போட்டியின் மெஸ்ஸியாக கிரீடம் சூடப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எகிரத் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் வாடி வாசலில் காளையுடன் நேருக்கு நேர் மோத இருக்கக்கூடிய நட்சத்திர வீரர்களின் பேட்டிகளை தற்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு என்ற ஒற்றை வார்த்தை ஒவ்வொரு ஆண்டும் பெறக்கூடிய வீரியமும் ஒவ்வொரு தமிழருக்கும் அது அளிக்கும் பரவசமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் வாடிவாசல் களத்தில் சீறிப்பாயும் காளைகள் மீதான எதிர்பார்ப்பும் அவற்றை துணிந்து அணைக்கும் காளையர்கள் மீதான நம்பிக்கையும் விஸ்வரூபம் எடுத்து நிற்கின்றன. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்தாலும் மதுரை அலங்காநல்லூர் தான் ஒவ்வொரு மாட்டிற்கும் மாடுபிடி வீரருக்கும் கனவு களம். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினாவின் வெற்றிக்கு ஒற்றை மந்திரமாய் ஒலித்த பெயர் மெஸ்ஸி. அதை போல வரும் 2023 ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியில் எதிரொலிக்கப் போகும் அந்த அலங்காநல்லூரின் மெஸ்ஸி யார் என்ற கேள்வி பரபரக்க தொடங்கியுள்ளது. 2022 ஆண்டில் மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி வாகை சூடிய நட்சத்திர வீரர்கள் அவர்களின் 2023 ஆண்டு ஜல்லிக்கட்டு திட்டம் குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளனர். அவனியாபுரம் போட்டியில் வெறும் 22 வயதில் 24 மாடுகளை பிடித்து முதல் பரிசு வென்ற கார்த்திக், ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் என்பதெல்லாம் எங்களுக்கு முக்கியமில்லை, போராட வேண்டும் அவ்வளவுதான், போராடுவோம் என்கிறார். மாலை முடிஞ்ச வரைக்கும் ஆடுவோமே, பிராக்டிஸ் போட்டிருக்கோம் ஏத்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் போராடுவோமே, ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் வேற மட்டும் இல்ல, போராடுவோம் கடைசி வரைக்கும். காயத்தை பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் தானே வராது, நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், அதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால போட்டி, அதனால கேம் அதுக்குள்ளே போய் அவ்வளோதானே, அதுக்குள்ளே போனால் ஒன்றும் தெரியாது, நீங்கள் எல்லாரும் மறந்துடுமே. பாலமேடு போட்டிகளில் கடந்த 3 முறை தொடர்ந்து முதல் பரிசு வென்ற 27 வயது வீரரான பொதும்பு பிரபாகரன் இந்த ஆண்டு போட்டி கடுமையாக இருக்கும் என்றும் ஜல்லிக்கட்டுக்கான ஒவ்வொரு தடையும் விளையாட்டு மீதான ஆர்வத்தை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நம்மளுக்கு ஆர்வம் ஃபுல்லா மாடு பிடிக்கணும், உள்ள இறங்கணும், உள்ள போகணும்னு நம்ம என்ன பண்ணணும், அதுதான் மாடு இப்படி வந்தா இப்படி வளரணும், இதெல்லாம் நம்ம அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். அதை விட்டுவிட்டு மைண்டு வேற போய்கிட்டு ஓடிட்டே இருந்துச்சுன்னா அது நம்மளால முடியாது. அதனால நான் உள்ள போனேன் இது அதெல்லாம் நினைக்க மாட்டேன். அன்னைக்கு மாடு பிடிக்கணும், எத்தனை மாடு பிடிக்கிறதோ அடுத்த விஷயம். அலங்காநல்லூர் போட்டியில் தொடர்ந்து 3 ஆண்டுகளில் 2 முறை முதல் பரிசும் 1 முறை 2ம் பரிசும் பெற்ற இரட்டை வீரர்களில் 24 வயதான ராம்குமார் உயிர் மேல் பயம் இருந்தால் ஜல்லிக்கட்டு விளையாட முடியாது என்று தெரிவிக்கிறார். அப்பா ஜல்லிக்கட்டுல மாடு பிடிச்சிப்பாரு சின்ன பிள்ளையில, அவரை பார்த்து அண்ணன் பழகிட்டான், அண்ணனை பார்த்து நான் பழகிக்கிட்டேன், இப்போ ஒரு நல்ல பேர்ல இருக்கோம் எல்லா பேருமே. இந்த வருஷம் நிறைய வீரர்கள் காத்திருக்காங்க, அலங்காநல்லூர் காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னை மாதிரி. அதுல எந்த வீரர் கொடுத்து வச்சுக்கணும்னு தெரியல, திருச்சியா, புதுக்கோட்டையா, தஞ்சாவூரா, மதுரையான்னு தெரியல. ஆனா இந்த வருஷத்துல எந்த மாவட்டத்துல கார் வாங்கினாலுமே அந்த பையனுக்கு நல்ல பேர் இருக்கு. 2022 வெவ்வேறு களங்களில் தங்கள் வீரத்தை நிரூபித்த இந்த நட்சத்திர வீரர்கள் 2023 ஆண்டில் ஒற்றை புள்ளியில் இணைகிறார்கள். அது அலங்காநல்லூர் என்னும் அனல் களம். அந்த கனல் பிழம்பின் மேல் ஒற்றை ஜோதியாக ஜல்லிக்கட்டின் மெஸ்ஸியாக ஒளிரப்போவது யார் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பு. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹரிகிருஷ்ணனுடன் மதுரை மண்டல தலைமை செய்தியாளர் வெற்றி.